ஹரே கிருஷ்ணா, இன்றைக்கி நான் அபரா ஏகாதசியை பற்றி விவரங்களை சொல்கிறேன். எல்லாரும் கேட்டு பயனடையுங்கள். இந்த அபரா ஏகாதசி என்பது இந்த வருடம் இந்த 6/6/2021 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஒவ்வொரு வருடமும் 24 அல்லது 25 ஏகாதசி வரும். ஒரு மாதத்துக்கு 2 ஏகாதசி வரும். இந்த அபரா ஏகாதசிங்கிறது அபாரமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த ஏகாதசி என்று அம்பரீஷ மகாராஜா ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு இருந்தார். அப்போ வந்து துர்வாசா முனிவர் வந்தார். அவரை வந்து சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏகாதசி முடிஞ்சதும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஆற்றுக்கு போகிறாரு. ஏகாதசி முடிகிற டைம் வரைக்கும் பார்க்குறாரு. ஏகாதசி முடிகிற டயத்தில் அந்த விரதத்தை முடித்து துளசி தீர்த்தம் சாப்பிட்ணும், இல்லாட்டி அதுக்கு பலன் கிடையாது. அதனால் அந்த அவர் வரவே இல்லை, துர்வாச மகரிஷி. அதனால் சரின்னா துளசி தீர்த்தம் மட்டும் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு துளசி தீர்த்தம் மட்டும் குடிக்கிறாரு. குடித்து விரதத்தை முடிச்சுக்கிறாரு. இதை ஞான திருஷ்டியில் பார்த்த துர்வாச மகரிஷி வந்து இவர் ஒரு முடியை பிடுங்கி அவரை அழிக்க சொல்லிட்டு ஏவி விடுறாரு. அது வந்து ஒரு பூதமாக வந்து அம்பரீஷனை பின்தொடர்ந்துகிட்டே வருது. உடனே இவர் நாராயணா நாராயணன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை ரொம்ப வேண்டிக்கிறார். கிருஷ்ணர் உடனே சக்கராயுதத்தை அனுப்புகிறாரு. சக்கராயுதம் இந்த பூதத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு துர்வாச மகரிஷியையும் துரத்த ஆரம்பிச்சிடுது. இது என்னடாது, நம்மளையே துரத்துதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ ஓடுனாலும் தொடர்ந்து வருது. கடைசியில் நாராயணாங்க, இது நீ தான் வந்து வழி சொல்லணும், என்னை காப்பாற்றணும் அப்படின்னு கத்துறாரு. உடனே நாராயணர் வந்து, நீ வந்து நான் வந்து பக்தனுக்கு பக்தன், அதாவது என்னுடைய பக்தன் அம்பரீஷனை நீ கொலை பண்ணுறதுக்கு அனுப்பின, அதனால் ஒன்று இந்த சக்கராயுதம் தொடருது, நீ வந்து அவர்கிட்ட சரணடைஞ்சாதான் நீ வந்து உன்னை காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறார். உடனே அம்பரீஷ மகாராஜா காலில் விழுகிறாரு. உடனே அம்பரீஷ மகாராஜா சக்கராயுதத்துக்கிட்ட வேண்டிக்கிறாரு, சக்கராயுதமே இதை வந்து இவரை வந்து சிறந்த முனிவர், இவரை வந்து காப்பாற்றணும், இவரை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணதும் அந்த சக்கராயுதம் கிருஷ்ணர்கிட்டயே போயிடுது. அது இது மாதிரி ரொம்ப பலனுள்ள இந்த ஏகாதசி விரதத்தை எல்லாரும் கடைப்பிடிங்க. அன்னைக்கு தானியங்களை தவிர்க்கணும், சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஜவ்வரிசி உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம். பழங்கள், கீரைகள், காய்கறிகள், ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாம் சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, கருணைக்கிழங்கு, அது மாதிரி கிழங்கு வகைகளை எல்லாம் சாப்பிடலாம். எல்லோரும் ஏகாதசி விரதம் இருந்து அன்னைக்கு கடுகு கூட தாளிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. கடுகுக்கு பதிலாக சீரகத்தை தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பெருங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுலேயும் மாவு கலந்துருப்பாங்க. பொடி பூ யூஸ் பண்ணக்கூடாது. கல் உப்பு வேணால் பொடி பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கல் பொடி உப்புலேயும் கொஞ்சம் மாவு கலந்துருப்பாங்களாம், அதனால் அதையும் யூஸ் பண்ண வேண்டாங்கிறாங்க. எல்லோரும் ஏகாதசி விரதத்தை கடைப்பிடித்து கிருஷ்ணரோட அனுகிரகத்தை பெறணும்னு கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.